முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது எங்களுக்கு தெரியும், இரண்டு சொன்னா இந்த சதுரம் அப்படியே தெரிய போகுது, மேலையும் கீழையும் ஒரே லெவல் என்றபடியினால என்ன எங்களுக்கு வந்து மேலையும் கீழையும் ஒரே உருவண்டபடியா ஒரே இதுதான் தெரியும். ஆகவே அதுக்கு மூன்றாவது விடை மட்டும்தான் சரி வரும், முதலாவது வராதா? அதே போல மேலிருந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னு சொன்னா அதனால மூன்று தெரியும் என்ன, அப்ப இங்க ரெண்டு தெரிய போகுது, அப்படி மூன்று ரெண்டு தெரிஞ்சது வந்து மூன்றாவது விடையா இருக்கு. இதுல யாருக்கும் ஏதாவது கேட்கிறேன்னா நீங்க கேட்கலாம், அல்லது நீங்க என்ன செய்யலாம், அங்க உண்மையா இதை வச்சு கொண்டு நீங்க செய்து பார்க்கலாம். என்ன சிந்துரி விளங்குதா சொல்றது? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, இது ஒரு டீ கப் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு வட்ட மேசையில வச்சு. அப்ப மேலிருந்து பார்க்கக்குள்ள எது தெரியும் என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல பாருங்க பிள்ளைகள், அதுல கவனிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு டீ கப் இருக்குது, வட்டம் இருக்குது, இதுல ஒரு வட்டம் இருக்குது, இங்க வட்டம் தெரிய போகுது. அதே போல இந்த கப் மேல பெரிசாவும் கீழே சின்னனாவும் இருக்கக்குள்ள ரெண்டு இது தெரியும். அப்ப அதுக்கு ரெண்டாவது விடை சரி, அந்த கைப்பிடி இந்த தெரியும். அதே போல மேல இருந்து பார்க்கக்குள்ள இதுக்கு எங்களுக்கு தெரியும், மேல பெரிசாவும் கீழே சின்ன வட்டமும் இருக்கும் என்று சொன்னா அங்க ரெண்டு வரப்போகுது. அப்ப அதுக்கு ரெண்டாவது விடை சரி. மேலையும் கீழையும் ஒரே லெவல்ல இருக்கும் என்ன நடக்கும், அது ஒரே ஒரு வட்டம் தான் தெரியும். மேல பெரிசாவும் கீழே சின்னனாவும் இருக்கிறபடியினால அதுக்கு விடை என்ன வரும், இரண்டாவது விடை சரி. அடுத்தது பாருங்க, பின்வரும் முறிகோட்டின் வழியே வெட்டினால், நான் படிப்பிச்சேனா சிந்தோரி? சரி, ஓகே. அதுல பாருங்க, முறிகோட்டின் வழியே வெட்ட குழந்தைகளுக்கு முதலாவது விடை சரி. அதே போல இதை வெட்ட குழந்தைகளுக்கு என்ன வேணும் என்று சொல்லி பார்த்தா இரண்டாவது விடை. இதுல நேர்கோட்டு வழி நடுக்கு வெட்டு முகமாக அல்லது நிலைக்குத்தாக வெட்டக்குள்ள எங்களுக்கு அந்த வேறு. அடுத்தது பாருங்க, ஒரு கோளத்தை நாங்க நடுவால வெட்டணும் என்று சொன்னா எங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி பாருங்க, ஒரு வட்டம் ஒன்று தெரியும். இதை வெட்டக்குள்ள எங்களுக்கு என்ன ஷேப் ஒன்று வர போகுது, இரண்டாவது விடை வேறு. இதுல மேற்பரப்பு காண்றதுக்கு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாலும் என்ன உங்களுக்கு மேற்பரப்பு காந்தது தொடர்பா ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சிருக்கிற நல்லம். அதுல முதலாவது பாருங்க, ஒன்பதாவது கேள்வி, யாரும் ஏதாவது டவுட் இருந்தா நீ படிக்க கேளுங்க. சரியா, கவனிங்க. இதுல முதல் கோடுகள் என்ன, எத்தனை கோடு, ஒன்று, இந்த சைட் கோடு இது ரெண்டு, இந்த கோடு மூன்று, இந்த கோடு நான்கு, இந்த கோடு ஐந்து, இந்த கோடு ஆறு, இந்த கோடு ஏழு, இந்த கோடு எட்டு, இந்த கோடு ஒன்பது, இந்த கோடு பத்து, இந்த கோடு பதினொன்று, இந்த கோடு பன்னெண்டு. இந்த கடைசியா வார நம்பரோட பிள்ளைகள் முன்பக்கம் உண்டு பின்பக்கம் உண்டு சொல்லி பார்த்து ரெண்ட கூட்டி விடுவோம். கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா விடை இதுக்கு 14. ஆகவே இதுக்கு என்ன விடை, மூன்றாவது விடையா இருக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்ததும் அப்படித்தான் பிள்ளைகள். இந்த கோட்டு எண்ணிக்கொள்ளுங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு. ஆகவே அதுக்கும் என்ன செய்யணும், பன்னெண்டு கோடு இருக்கிறபடியா பன்னெண்டோட ரெண்ட கூட்டணும். ஏன் அந்த ரெண்ட கூட்டணும் என்று சொன்னா அது முன்பக்கமும் பின்பக்கமும் விடை இரண்டாவது சரி.
இதுல யாரும் ஏதாவது கேட்கறா கேட்கலாம், அல்ல ஷார்ட்கட் எழுதி இருக்கலாம். பின் அடிச்சிக்க ஓகேயாது கேள்வி. லக்ஷ்மி, லக்ஷ்மி தான், அவிஸ்தா காந்தி பாக விளங்கி தான் கேள்வி. தேஜஸ்வினி ஓகே அந்த கேள்வி. ஓகே அடுத்தது பாருங்க, நினைக்கிறேன் கொஞ்சம் தான் கிடக்கு. அப்படியா, எத்தனை திறன்கள் இன்னும் விளங்கப்படுத்த கிடக்குது? நாலு சார். ரைட், ஓகே. நாளை காலையிலையும் அதை விளங்கப்படுத்தி முடிச்சிட்டு உங்களுக்கு அடுத்தது ஒரு சின்ன சின்ன ஐக்கு தான் தரப்போறோம். சரியா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. அப்ப இந்த பத்தோட என்ன செய்யணும்னாங்க, ரெண்டா கூட்டி விட்டோம் என்று சொன்ன விடை 12 இருக்கு. அதே போல இதுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளையா, ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஒரு சைட்லயே அஞ்சுன்னு சொன்னா அஞ்சு பஞ்சு 10 விடவே. என்னடா பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க, ஏன்னா கொஞ்சம் பொறுங்க வா. பட் இதுல பாருங்க, ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு, நாலு வர போகுது, கீழே நாலு வர போகுது. அப்ப மேல நாலு கீழே நாலு என்று சொல்லக்குள்ள இந்த முகம் ரெண்டும் சேர்ந்து வாரபடியா 10 இருந்து நாங்க ரெண்டா கழிச்சு விட்டோம் என்று சொன்னா விட வரும் 8 என்று சொல்லி வரும். திருப்பி பாருங்க, யாருக்கு விளங்கல் என்று சொன்னா எங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து முகம் நாலு தான் இருக்கு, இந்த கீழே இருக்கிறபடியா அரியத்துக்கு அஞ்சு முகம், அந்த ரெண்டும் ஜாயின் பண்ணி பட்டிருக்கிறபடியா அந்த ரெண்டு முகமும் எங்களுக்கு மேற்பரப்பா வராது, அதால தான் அதுக்கு விடை தான் இருக்கு 8 இருக்கும். விளங்கல்ல மேல் விளங்குதில்ல சார் எனக்கு அந்த கல்வி. சரி, அந்த கேள்வி எப்படி பாக்குறேன்டா மகள், இதுல பாருங்களேன், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், மற்ற இஞ்சால ஒரு பக்கம், இஞ்சால ஒரு பக்கம், நாலு தானே மகள் தெரியுது மேல இருக்கிறதுல. கீழ ஒரு முகம் இருக்கா, ஆனா அது சேர்க்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல எத்தனை மேற்பரப்புன்னு கேட்டா மேல நாலு கீழே நாலுன்னு பார்த்தா சரி, இந்த சேர்த்து இருக்கிறத அங்க மேற்பரப்ப என்ன தேவையில்ல. சரியா? விளங்கிட்டு ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, உருவில் உள்ள சதுரமுகிகள் எத்தனை என்று சொல்லி கேட்கிறாங்க. இதோட நாங்க விட்டுன்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க வடிவா, இதுல பாருங்க, ஒன்று, 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 இங்கேயும் ஒன்று, ஒன்று, ஒன்று என்று சொன்னா மும்மூண்டு 9 இருக்கு இதுல. அடுத்ததுல 9ல் 1 குறை இருக்குது 8. அடுத்ததுல பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. அப்ப இந்த லைன்ல 6 இருக்கு, அடுத்த லைன்ல 1, 2, 3. எப்படி என்ற 1, 2 மேல இருக்கிறதையும் சேர்த்தா 3, 6 மேல 1 இருக்கு. இவ்வளவையும் கூட்டி விட்டு பாருங்க விட வரும், 9ம் 1ம் 10, 10 மட்டும் 18, 18 6 24, 24 3 27 குட்டிகள் இருக்கு. சரி, கவனிக்குமால கதைக்கிற கிளியரா விளங்குதாமா? இதுல பாருங்க எப்படி என்று சொன்னா, இந்த கீழ் லைன்ல இந்த வடியா கவனிங்கோ, 1, 2, 3. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 1, 2, 3. அப்ப நீள பக்கமும் 3, அகல பக்கமும் 3 இருந்தா ஆக கீழ் லைன்ல இருக்கிறது 3, 9. ரெண்டாவது லைன்ல மகள் 9ல் இது மட்டும்தானே விடுபட்டு இருக்குது. அப்ப ரெண்டாவது லைன்ல 8. மூன்றாவது இந்த லைன்ல எத்தனை பாக்குறதுக்கு, 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 2 குறைய வருது, அப்ப மூன்றாவது லைன்ல 6 இருக்கு. இந்த லைன்ல எத்தனை பாக்குறதுக்கு, 1, 2, 3, அதுல 3 போடுறது. மேல் லைன்ல எத்தனைடா, 1. இவ்வளவையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா விட வேற 27. ஓகே, அது கிளியரா? விளங்கிட்டு சார்.
சரி, ஒரு ஆள் மட்டும்தான் அதோட ஈர்ப்போட இருக்கிற மாதிரி இருக்கு. விளங்காதாக்கள் கேளுங்க, சரியா? விளங்காதாக்கள் கேட்டாத படி. இரண்டா இதெல்லாம் என்ன நுண்ணறிவுக்கு அடிக்கடி கேட்கப்படுறது, வலையை டெஸ்ட் எல்லாம் அடிக்கடி வார இதை கேட்கிறாங்களே. உருவை சதுரமுகியாக மாற்ற மேலும் எத்தனை வேணும் என்று கேட்கிறான். இதுல நாங்க படிச்சமே தான் பிள்ளைங்க. ஒன்று இரண்டு மூன்று, ஒன்று இரண்டு மூன்று, மேல் லைன்ல எண்ணி பாருங்க. ஒன்று ரெண்டு மூன்று நாலு, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்கு. அப்ப இந்த லைனை பார்க்கணும், இது ஆகக்கூடியதா எத்தனை இருக்குது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, கீழ் லைன்ல மூன்றும் கீழ் லைன்ல மூன்று இருக்குது. அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆக மேல் லைன் தொங்கல்ல இந்த லைனை பாருங்க, மேக்சிமம் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஒன்று இரண்டு மூன்று இதோட முடியுது, நாலு என்ன இதுல அஞ்சு இருக்கு. அந்த மேல இருக்கிற படமாய்த்தானே கீழையும் இருக்குது, என்ன மேல இருக்கிற படமாய்த்தான் கீழே இருக்குது. வடியா பாருங்க, இப்ப மேல எத்தனை குட்டிகள் நான் கண்டுபிடிக்க, நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை இல்லை, அதே படம் தான். மேல நாங்க 27 குட்டிகள் என்று கண்டுபிடிக்க, நாங்க இதுல உயரம் ஆகக்கூடிய உயரம் 5 இருக்குது. அப்ப நீளம் 5, அகலமும் 5 இருக்கணும், உயரமும் 5 இருக்கும். அப்ப 5 25, 25 5 பெருக்குனா 125. அதுல இருந்து நாங்க என்ன செய்யணும், இதுல எத்தனை குட்டிகள் இருக்குது, 27 குட்டிகளை கழிக்கணும். 15 7 போனா 8, இங்க 1 இருக்கும். 11 9 போனா 2 போனா 9. ஆகவே அதுல இன்னும் எத்தனை வேணும் என்று கேட்டா 98 என்ன விட வேணும். விளங்குதா அது? சார் சரி, அடுத்ததே பாருங்க. இல்ல மேக்சிமம் நம்பரை பாருங்க பிள்ளைகள், 1 2 3 நான்கு ஐந்து. அப்ப அதுக்கும் 5 25 25 5 125 குட்டி இருக்கும். இதுல எத்தனை குட்டி இருக்குன்ற பாருங்க, 27. இதுல மூன்று மூன்று தானே இருக்குது, நீளம் மூன்று அகலம் மூன்று உயரம் மூன்று. அப்ப மும்மூன்று 9 9 மூன்று, மும்மூன்று 9 9 மூன்று 27, 28 29 30. அப்ப இதுல இருந்து நாங்க 30 கழிச்சோம்னு சொன்னா அஞ்சு 95 வேற. முதலாவது விடை சரி. ஆம் சொல்லுங்க. அல்ல எப்படி 125 வந்ததுண்டு விளங்குது இல்ல சார். வெரி குட். அது எப்படி என்ன மலிஞ்ச பாருங்க, இதுல உயரம் 3 தானே இருக்குது, ஆம் உயரம் சார். என்று சொல்றது மலிஞ்ச பாருங்களா. இப்ப நாங்க அதுல மேக்சிமம் அதாவது உயரத்திலேயோ நீளத்திலேயோ அதிகளவு வாரத்தை நாங்க என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அது எப்படி என்று சொல்லி பாருங்க, இதுல எத்தனை இருக்குது, நிலைக்குத்தா எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. இது விளங்குதா? கிடையா எத்தனை இருக்குது, கிடையா இருக்கிறத பாருங்க. மூன்று கிடையா இருக்கிறது 1 2 இதோட சேர்த்து 3, இதோட சேர்த்து 4, இதோட சேர்த்து 5. கடைசியா வந்த நம்பரை தான் என்ன செய்யணும், நீளம் தர அகலம் தர உயரம் ரெண்டு போட்டு பெருக்கணும். பிறகு நீங்க என்ன சொன்னா 125 பேர். இதுல எண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 30 குட்டிகள் இருக்குது. அப்ப கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா இன்னும் 95 குட்டிகள் வேணும். விளங்கிட்டு சார். சரி, அடுத்த பாருங்க. நோட் பண்றீங்க? சரி, அடுத்த கவனிங்க. இது எங்களுக்கு தெரியுமே, நான் களை பண்றது படிச்சிருக்கிறோம், இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கிறேன். ரெண்டாலும் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பக்கம் மூன்று பக்கமும் நிறந்துட்டப்பட்ட என்று சொன்னா உச்சியில வாரது, சதுரமுகிக்கு 8 உச்சிகள் இருக்குது, ஆகிய விட 8. ரெண்டு பக்கம் திட்டப்பட்ட இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த உச்சிக்கும் இந்த உச்சிக்கும் இடையில 1 இருக்குது. அப்ப எத்தனை விளிம்புகள் என்று பார்க்கும், 12 விளிம்புகள் இருக்குது. அப்ப 12 தர 1 12 இருக்குது. இச்சதுரமுகியில் ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்ட சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கையும்
ஒரு பக்கம் திட்டப்பட்டதுண்டா, இப்ப இது போயிட்டது, இது போயிட்டது, இது போயிட்டது, இது போயிட்டது, ஒரு முகத்துல ஒன்று இருக்கும் பிள்ளைகள். அப்ப ஆறு முகத்துல ஆறு இருக்கு, அதுக்கு விடை ஆறும் ஒன்றும் இருக்கு. இது ஒரு திருப்பி சொல்லி தரவா? ஆம் சார். சரி, இதுக்கு மேல என்னண்டா ஷார்ட்கட், படியா கவனிச்சு கொள்ளுங்க. இதுல ஷார்ட்கட் என்ன சொல்லுதல்லா, ஃபுல்லா இதை களை பண்ணி எடுக்கிறா, இத ஃபுல்லா ஒரு ஒரு கலர்ல பண்ணி எடுக்கிறா. இப்ப நீலத்தால் அடிக்கிறாங்கன்ட்டு வைங்கள, இந்த மூலையில இருக்கிறதுக்கு மட்டும்தான் மூன்று பக்கம் வந்து திட்டப்பட்டிருக்கு. அப்ப மூன்று பக்கம் நிறந்திட்டப்பட்டதுண்டா, அதுக்கு ஷார்ட்கட் என்னட்டா, சதுரமுகிக்கு எத்தனை உச்சி இருக்குது? உச்சி எத்தனை இருக்குது? எட்டு உச்சி. அப்ப எட்டு தான் வேறு, எட்டு தர உச்சியில ஒன்று தானே மாறு இருக்குது, எட்டு தர ஒன்று எட்டு உச்சி. அப்ப அதுக்கு விடை இதா இருக்கு. இச்சதுரமுகியில் ரெண்டு பக்கமும் திட்டப்பட்ட வேண்டாம் மகள், எப்படி பாக்குறேன்டா, ரெண்டு பக்கத்துக்கு ஷார்ட்கட் என்னண்டா, விளிம்பு. இப்ப இந்த உச்சியையும், அதாவது ஒரு விளிம்புல இந்த மூலைய, ஒரு மூலை ரெண்டு மூலைக்கும் இடையில எத்தனை வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, இதுக்கு மஞ்சள் மடிச்சு சிவப்பு மடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பக்கம் திட்ட. சார் சவுண்ட் வருது இல்ல சார், சார். சவுண்ட் வருது இல்ல சார். சார் ஒரு சவுண்டும் வருது இல்ல. சொல்லுங்க இருக்கா திருப்பி, சவுண்ட் வருது சவுண்ட் வருது இல்லையா? அது உங்களோட கவரேஜ் ஏதோ பிரச்சனையா இருக்கு. சவுண்ட் இல்ல. திருப்பி ஒருக்கா கட் ஆயிப்பாரு. இதுல மகள் திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் மூன்று பக்கம் திட்டப்பட்டது எட்டு, இரண்டு பக்கம் திட்டப்பட்டது 12, ஒரு பக்கம் திட்டப்பட்டது என்று கேட்டா முகம் மகளா, அதுக்கு ஆறு மொத்தம் கூட்டினீங்கன்னா 26 வரும். இதுல இருக்கிற குச்சிகள் எண்ணிக்கை எத்தனை, ஒரு அடுக்குல 9டா, 9 3 27, 27ல இருந்து 26 கழிச்சிங்கன்னு சொன்னா ஒன்று தான் ஒரு பக்கம் வந்து திட்டப்படாம இருக்கு. ஆகவே அதுக்கு சரியான விடை என்ன, ஆறு மூன்று மூன்றாவது உடை. திட்டப்படாத பக்கங்களின் எண்ணிக்கையும் முறை சிறிய சதுரமுகிகள், அதாவது ஒரு பக்கம் திட்டப்பட்டதும் ஆறு மூன்று விடை மூன்றாவது. சார் அது வேணுமென்றால் அதுல கிளியர் வீடியோ உண்டு, நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் பிள்ளைகள், அல்லது நேரடி கிளாஸ்ல சொல்லுங்க, நான் படிப்பிச்சு விடுறேன். சரியா? இதுல கவனிங்க பிள்ளைகள், ஒன்று தொடக்கம் ஆறு வரை இலக்கமிடப்பட்டன்னு சொல்லி தந்திருக்கிறான். அப்ப நாங்க என்ன செய்யலாம், இதுல நாங்க ஒன்று தொடக்கம் ஆறு வரைக்கும் நம்ப வேண்டதா, அப்படியா கவனிச்சு கொள்ளுங்க. ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு, இப்படி நம்ப பண்ணுங்க. நம்ப பண்ணிட்டு இதுல ஒன்றுக்கு ஐந்துக்கு எதிர்பக்கம் கேட்டிருக்கிறார். அப்ப இந்த அஞ்சுக்கு எதிர்பக்கம் கேட்டா அஞ்சு பார் எடுத்த பாருங்க, ஒன்றும் நாலும் இருக்குது, வேற ஏதாவது தாயக்கட்டையில ஒன்றும் நாலும் இருக்கா? இல்ல, இதுல அஞ்சு வந்திருக்குது, நாலும் ரெண்டும் அயல் பக்கமா வந்திருக்கு, அதங்கையும் இருக்கா? இல்ல. அடுத்தது பாருங்க, இங்க ரெண்டு மூணு தான் இருக்கு. இப்ப நாங்க ஒரு மெதட் பாவிக்கலாம் என்னண்டா, அஞ்சுக்கு எதிர்ப்பம் கேட்டபடியா கட்டாயம் ஒன்றும் வராது, நாலும் எதிர்பக்கமா வராது. இங்க அஞ்சு கேட்டபடியா கட்டாயம் ரெண்டும் வராது, ரெண்டும் வராது, நாலும் வராது. இங்க அஞ்சு கேட்டபடியா ரெண்டும் வராது, மூன்றும் வராது. அப்ப அஞ்சுக்கு எதிர்பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு. இதுதானே அதுக்குரிய மெதட் பிள்ளைங்களா? சரி, எவ்வளவுதான் சொல்றது, இது நான் படிப்பிச்சிருக்கிறேன் பிள்ளைகள் உங்களுக்கு. அந்த தாயக்கட்டையில மூன்றாவது மெதட் என்று சொல்லி சொல்லி தந்தனா, ஞாபகம் இருக்கா? அந்த விஷயம் தானே. சரியா? அடுத்தது பாருங்க, இலக்கம் ஐந்துக்கு எதிர்ப்பக்கம் உள்ள இலக்கம் எது என்று சொல்லி கேட்கிறான். அதுக்கும் பிள்ளைகள் நாங்க என்ன செய்யணும், இதுல நிறைய மெதட் இருக்கு, கட்டிங் மெதட் இருக்குது, வலப்பக்கம் சுழல்ற மெதட் இருக்குது, அப்படி ஒரு ஒரு மெதட் இருக்குது. இதுல அடுத்த கேள்வி கேட்கிறார்கள், ஒன்றிற்கும் ரெண்டிற்கும் மூன்றிற்கும் எதிர்ப்பக்கங்கள் முறை என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல வடிவா கவனிக்கணும், ஏன்னா ஒன்றுக்கு எதிர்ப்பக்கம் வேண்டாம், நாலு மஞ்சு மங்கையும் வந்திருக்கா? இல்ல. அப்ப நாங்க ஒன்றுக்கு பாப்போம்,
நம்பரை போடுங்க, 1, 2, 3, 4, 5, 6. இந்த ஒன்றுக்கு எதிர்ப்பக்கம் காணப்படும் அப்படின்னா, ஒன்று இங்க வந்திருக்கிறபடியா 4ம் பெறாது 5ம் பெறாது. அப்ப இதுல வெட்டுங்க, 4ம் 5ம் பெறாது. அதே போல ஒன்று இங்க வந்திருக்கிறபடி 5ம் பெறாது 3ம் பெறாது, 5ம் பெறாது 3ம் பெறாது. இங்க ஒன்று வந்திருக்கிறபடியா 3ம் பெறாது 2ம் பெறாது, 3ஐயும் வெட்டு 2ஐயும் வெட்டு. அப்ப ஒன்றின் எதிர்ப்பக்கம் என்ன? 6. அதை ஒன்றின் அடுத்த பாப்போம். இப்ப நான் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கணும் என்ன? ஒன்றின் எதிர்ப்பக்கம் 6 என்று கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாப்போம், வரேன். கவனிங்க. மேலும் கூட மியூட் பண்ணிருக்கான்னு பாருங்களா. அடுத்தது கவனிங்க, அந்த அரிசி உனக்கு தான். ரைட். ஓகே, அதுல யாரோ உண்டால சவுண்ட் வருது, அவரை ரிமூவ் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் பாருங்க. சரி, கவனிச்சு கொள்ளுங்க. இதுல பாருங்க பிள்ளைகள், நாங்க அடுத்து பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா, ஏன்னா ஒன்று எதிர்ப்பக்கம் 6 என்று கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கூட அங்க இருக்கிற நம்பரை பாருங்க, 5 இருக்குது. அப்ப 5 எதிர்ப்பக்கத்தை நான் கண்டுபிடிப்போம். இப்ப எங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 4, 5, 6. இதுல எங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் இப்ப சோடி ஆயிட்டாங்க, ஒன்று மாறும் எதிர்ப்பக்கம் என்று கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நாங்க அடுத்து 5 எதிர்ப்பக்கத்தை காண போறோம். நிச்சயமா 4 வராது. இங்க 5 வந்தபடியா 1ம் வராது, 1 ஏற்கனவே வராதுன்னு தெரியும், 3ம் வராது. அப்ப 5 எதிர்ப்பக்கம் என்ன? 2. அப்ப அதுக்கு விடை இப்ப எங்களுக்கு கிளியரா வந்திருக்கும், 6, 5, 4 என்ற விடை. சரி, இப்படித்தானே இதை காண்றோம். சரியா சொல்ற விளங்குதா? ரைட், விளங்காதார்கள் அந்த வீடியோஸை பாருங்க, ஏன்னா கொஞ்ச நேரம் பாருங்க, ஃப்ரீயா இருக்கக்குள்ள பாக்குறது. அடுத்த பாருங்க, ஏ பாத்திரத்தை நிரப்ப பியினால் 4 தடவைகள் நீர் ஊற்ற வேண்டும். பி பாத்திரத்தை நிரப்ப சியினால் 5 தடவை நீர் ஊற்ற வேண்டும். ஏயினை நிரப்ப பாத்திரம் சியினால் எத்தனை தடவை ஊற்றும்? இப்ப நாங்க பிரிக்கி பார்ப்ப பிள்ளைங்க, ஏ பாத்திரத்தை நிரப்ப பியினால் 4 தடவை ஊத்தணும். அப்ப நாங்க இதுக்கு 1 லிட்டர் இல்ல, ஃபர்ஸ்டுக்கு நாங்க இங்க சீக்கு தான் குறை இருக்கு. சீயால 5 தடவை ஊத்துறேன்னு சொன்னா, இதை நாங்க 1 லிட்டர் எடுத்தோம்னு சொன்னா, பி வந்து 5 லிட்டரா இருக்க போகுது. அதே போல ஏ பாத்திரத்தை நிரப்ப பியினால் 4 தடவை ஊத்தணுமா? அப்ப ஐநாள் எவ்வளவு? இது 20 லிட்டரா இருக்க போகுது. இப்ப கேள்வி, கேள்வி என்னன்னு சொன்னா, ஏயினை நிரப்ப, அதாவது 20 லிட்டர் நிரப்ப 1 லிட்டரால எத்தனை தரமும் தொடும்? 2, 20 தடவை. நான் அந்த கேள்வியை ரிவர்ஸ்ல இருந்து செய்தனா, ரெண்டா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியணும் சி பாத்திரம் தான் குறைய. அப்ப அதுக்கு நான் உண்டை கொடுத்தனா, சியால 5 தரம் ஊத்தினா பி நிரம்பம் என்று சொன்னா 1, 5, 5 அப்படி என்று சொன்னா பிள்ளைகள், அடுத்ததை பார்க்கணும். பியால 4 தரம் ஊத்தக்குள்ளான ஏ நிரம்பம் என்ற 5, 4, 20. ஏ வந்து 20. அடுத்தது இருக்கிறாங்க, சியால எத்தனை தடவை ஊத்துனா, அதாவது 1 லிட்டரால எத்தனை தடவை ஊத்துனா 20 லிட்டர் நிரம்பம் என்று கேட்டா, அதுக்கு விடை என்ன வேற? 20 லிட்டரா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கண்ணாடியில் பார்க்கும் போது மாறுபட்டு தோன்றுது. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அதாவது ஒரு உருவ நடுவால கீறி பார்க்கக்குள்ள இந்த பக்கமும் இந்த பக்கமும், அதாவது ரெண்டு பக்கமும் சமனண்டா கண்ணாடியில அது அப்படியே தெரியும். இது கண்ணாடியில அப்படியே தெரியும். இத நடுவால பிரிச்சு பாருங்க, இந்த பக்கம் பாருதான் இந்த பக்கம் வந்துருக்கு, இதுவும் கண்ணாடியில அப்படியே தெரியும். ஆனா இத பிரிச்சு பார்த்தா பிழை இங்க வரும், சரி அங்க வரும். ஆகவே இதுக்கு விடை 3வது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க, முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கும் போது மாற்றம் இன்றி தெரியும். ரெண்டா மாறாம அப்படியே தெரியறது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, 2வது விடையா இருக்கு. ஏனண்டா இந்த பக்கம் சமனா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, இங்கால நிழற்றுப்பட்டது வந்திருக்கு, இங்கால நிழற்றுப்படாது வந்திருக்கு. அப்ப முதலாவது விட வராது. இத பிரிச்சு பாருங்க, பிரிச்சீங்கண்டா இங்கால நிழற்றுப்பட்டதும் இங்கால நிழற்றுப்படாதும் வந்திருக்கு. ஆகவே அதுக்கு சரியான விடை 2வது மட்டும் சரி. கண்ணாடியில பாக்குறதுக்கு ஷார்ட்கட் தெரியுமில்ல உங்களுக்கு, நேரத்தை தந்தா 12 மணில இருந்து கழிக்கணும் பிள்ளைகள்.
படத்தை தந்தா நடுவால கீறி போட்டு ரெண்டு பக்கமும் சமனான்ட்டு பார்க்கும். சரியா? நாலாம் ஆண்டாக்கள் விடைகள் எழுதி கொள்ளுங்க, பிரச்சனை. அடுத்த பாருங்க, பட் இது ரெண்டு கேள்வி தானே இருக்கு தானே. முடிப்போம். ஒன்றன் மீது ஒன்று வைக்கக்குள்ள இந்த இருக்கிறத தூக்கி இதுக்கு வைக்க போறாங்க, வச்சா என்ன வரப்போகுது? 3 கோடு வரப்போகுது. மூன்றுன்னு சொல்லக்குள்ள இப்படி ஒரு பாக்ஸ் வருது, இதை தூக்கி வைக்கக்குள்ள இப்படி வரப்போகுது, இதை தூக்கி இதுக்கு வைக்க போறான், இதை தூக்கி இப்படி வைக்க போறான். அப்ப இந்த உருவம் எங்க இருக்குன்னு பாருங்க. என வடிவா தெரியுது. இரண்டாவது விடை சரி. இதுல எதிர்ப்பக்கம் பாக்குறது இப்படித்தான், ஒன்றை விட்டுன்னு வைக்கிறேன். கியூவின் எதிர்ப்பக்கம் எஸ், ஆரின் எதிர்ப்பக்கம் டி, டீன் எதிர்ப்பக்கம் யூ. அப்ப எஸ் எதிர்ப்பக்கம் கேட்கிறாங்க, விடை கியூ. வேற சாயக்கட்டையில் எதிர்ப்பக்கங்கள் பார்க்க தெரியும் தானே, ஒன்றை விட்டு ஒன்று நினைக்கிறது. அப்பனா இதுல அடுத்த கேள்வியை பாருங்க. மேலுள்ள கடலாசி வழியே மடக்கும் போது எது கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிறான். இப்ப இதுல எப்படி, இதுல அவர் சொல்ற மாதிரி இருந்துச்சு, திருப்பி மடித்து திருப்பி மடித்தோம் என்று சொன்னா எங்களுக்கு என்ன விட வேறு சொல்லுங்க பாபு. செய்தாக்க யாராவது எதிரியாவது ரெண்டாவது சார், விடை இரண்டாவது. மகள் இப்ப நாங்க நாளைக்கு என்ன திறன் பார்க்கணுமா சிந்தூரி? அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் சார், 11வது திறன். ரைட், அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் என்ன? சரி, அப்ப நாங்க நாளைக்கு காலையில போயிட்டு அந்த அறிவுறுத்தல் பின்பற்றுதல பார்த்த முடியும். சரியா? ஓகே சார், நீ நீ ஓகே என்ன சார், செய்ய, இனி கிளாஸ்கள் ஒழுங்கா போகும். நாளை காலையில 5 இருந்து 6 மணி மட்டும்தான். அப்ப எல்லாரும் அந்த டைம் என்ன வடிவா விடியுது, எல்லாரும் எழும்பிடும். சரியா? ரைட், சார், ஓகே. சொல்லுமா, டர்ன் டெஸ்ட். டைம் டெஸ்ட் இப்ப டைம் டேபிள் போட்டு வரும். ஆ சரி, ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு அறிவுறுத்தலை பின்பற்றுதலா?